வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரப்போகுது, அதாவது ஃபேஸ் டூ ரிசல்ட்ஸ் வர போகிறதுக்கான சான்சஸ் 90% இருக்குது. அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்லைன் டெஸ்டோட ஷெட்யூலை கொஞ்சம் பார்ப்போம். ஃபைனல் இருக்காங்க இல்லையா, இப்போ ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசம்பர் மாதமே காலேஜ் ஆரம்பிச்சிது. ஆனால் அவங்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி லாஸ்ட் வரைக்கும் டே முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கான எக்ஸாம் ஷெட்யூலே இன்னும் போடலை. ஸோ இப்போ அண்ணா நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த அகாடமிக் ஷெட்யூல் அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கொரோனா சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எல்லா டேட்டும் தள்ளி போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோஸ் அந்த மாதிரி செக் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க இல்லையா, ஆன்லைன் எக்ஸாம் வீடியோஸ், அந்த வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட 100,000 மாணவர்களுடைய ரிசல்ட்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, WH1 சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் WHG10 இன் ப்ராசஸ், அதேமாதிரி WH6, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு வீடியோ செக் பண்ணுறது வேணால் செக் பண்ணிடலாம். 1 மணி நேரம் நடந்திருக்கும் எக்ஸாம், எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட 100,000 மாணவர்களின் வீடியோவும் செக் பண்ணுறது இயலாத காரியம். அண்ணா நேஷனல் இந்த ப்ராசஸ் பண்ண முடியலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸை இன்னைக்கு டேட் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அந்த சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் 90% உண்மை அப்படின்றதையும் சொல்ல வரோம். அதே மாதிரி WHG10, WH13 அந்த மாணவர்கள்லாம் WH1 வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க, இன்னமும் அந்த பயத்தோடு தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வரோம் நாங்கள், கண்டிப்பாக அவங்க ரிசல்ட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி நைட் எதிர்பார்க்கலாம், அந்த ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரோம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு. தேங்க்யூ.